ராஜயோக பாடசாலையின் அன்பார்ந்த சீடர்களும் பிரம்மசூத்திர குழு ராஜயோக பாடசாலையில் சீடராக வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆத்மார்த்த வணக்கங்கள். நல்ல கேள்விகளை கேளுங்க, தெரிஞ்சிக்க வேண்டியதை கேளுங்க, தேவையற்றதை கேட்காதீங்க. உங்களுக்கும் அது நேரம் வேணும், எனக்கும் அது வேணும். நல்ல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளே பல குழப்பங்களில் இருப்போம், எது உண்மை எது பொய்ன்னு நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், தெரியாமையே இருக்கும். இதை தெரிஞ்சு கேட்டு தெரிஞ்சு தெளிவடைகிறது எல்லாருக்கும் நல்லது, நன்மையை தரும். அதனால் பின்னாடி வரவங்களுக்கும் அதை நீங்கள் சொல்கிறதுக்கு பயன் தரும். அதனால் நல்ல கேள்விகளை கேளுங்க, தேவையற்ற கேள்விகளை கேட்காதீங்க. அதுக்கு நான் நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்லுங்கள். சொல்லுங்கப்பா. கடவுள் அடையணும்னா நீ முதல்ல வெண்மையாகணும். பௌர்ணமின்னு சொல்கிறோம் இல்லையா, ஏன் பௌர்ணமின்றோம்? வெளிச்சம். அமாவாசைன்றோம், ஏன் அது? இருட்டு. சாவுக்கு போனால் ஒரு வீட்டில் கருப்பு துண்டு குத்தின்னு இருக்கிறான், எதுக்கு குத்தின்னுக்கிறான்? துக்கமான நிலையில் இல்லையா. ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், ஊருப்பட்ட லைட்டு போட்டு ஃபோக்கஸ்லாம் போட்டு ஆடம்பரமாக பண்ணுறோம், ஏன்? சந்தோஷமான நிகழ்ச்சி. அது மாதிரி இந்த தெய்வ வழிபாட்டில் போகிறவன் முதல்ல மனசை சீர்படுத்தணும், கடவுள் எங்கே இருக்குதுன்னு தேடணும், தேடி அதை தெரிஞ்சுக்கணும், அதில் சந்தோஷமாக இருக்கணும். அதனால் இந்த உபதேசத்துக்கு வெள்ளையாடை கட்டினா, இப்போ கோயிலில் போனீங்கன்னா தேங்காய் வடிக்கிறீங்க, சாமி எப்போ தேங்காய் கேட்டுது? இல்லை உடைச்ச தேங்காய் சாமி கொடுத்துருக்குறீங்களா எப்போவது? நீங்கள் தானே வீட்டுக்கு எதுவும் பொரியலையும் அவையிலையும் போட்டு சாப்பிட்றீங்க. ஆனால் உடச்சி தேங்காவை உங்கள் பக்கம் வைக்கிறீங்களையே. கடவுளை வழிபடும் போது நீங்கள் வெண்மையாக இருக்கணும், மென்மையானவங்களாக இருக்கணும், வெள்ளை இதயம் உள்ளவங்களாக இருக்கணும், இருட்டாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வெள்ளையாடையை கட்ட சொல்கிறோம். தூய்மைன்றதுக்கு அர்த்தம் அது வெள்ளையாடை. சொல்லுங்கள். இந்த ஆசிரமத்துக்கு இந்த பௌர்ணமி நன்னாளில் இவ்வளோ பேர் கூடி இருக்கிறீங்க, இது எதுக்காக நீங்கள் இவ்வளோ பணம் செலவு பண்ணிக்கணும் இங்கே வரணும்? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளவும் ஏதோ ஒரு சந்தேகங்கள் இருந்துக்கினே இருக்குது. அந்த சந்தேகங்களுக்கு எங்கே போனால் விடை கிடைக்கும், எங்கே போனால் விடை கிடைக்கும் தான் இன்றைக்கி எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போயின்னு இருக்கிறோம். அந்த விடை கிடைக்கிற வரைக்கும் சுற்றுறோம், விடை கிடைச்சிருந்தா அதோடு நின்றுடுறோம். ஆனால் இந்த விடை கிடைச்ச உடனே நம்ம இந்த விடைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறோமா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு விஷயமும் நம்ம எதையோ ஒன்று மனம் தேடிக்கினே இருக்குது. மனுஷன் பிறந்த உடனே மண்ணில் எல்லாரும் சொல்கிறது, முதல்ல பிறந்த உடனே தாயை பார்த்தது, அப்புறம் தகப்பனை பார்த்தது, அப்புறம் சுற்றத்தை பார்த்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க. எந்த மனுஷனும் பிறந்த உடனே தாயை பார்த்ததே கிடையாது. அது பிறந்த உடனே முதல்ல பார்க்குறது மண்ணை தான் பார்க்குது, அதே அதுக்கப்புறந்தான் அது தாயை பார்க்குது, அதே மாதிரி அது கடைசியாகவும் மண்ணை தான் பார்க்குது. இந்த இடையில் இருக்கும்போது அது என்ன தேடுது? ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் ஒரு தேடல் இருக்குது. அது என்ன தேடல்? முதல்ல தாயை தேடுது, அப்புறம் தகப்பனை தேடுது, அப்புறம் கல்வியை உணவை தேடுது, அப்புறம் கல்வியை தேடுது, கல்வியை தேடினோடனே தொழிலை தேடுது, தொழிலை தேடினோடனே மனைவியை தேடுது, மனைவியை தேடினோடனே மக்களை தேடுது. இவ்வளவும் தேடுற வரைக்கும் கடவுள் ஞாபகம் இல்லை மனிதனுக்கு. ஆனால் இதெல்லாம் தேடி முடிஞ்ச பிறகு கடவுள் ஞாபகம் வரும்போது நம்மளால் முடியாத நிலையில் நம்ம உட்கார்ந்துடுறோம். இதை இளமையிலேயே, இதனால தான் நான் படித்து படித்து ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்கிறேன், நீங்கள் தாய் தகப்பங்க எந்த வழியில் போகிறீங்கோ அந்த வழியை உங்கள் பிள்ளைங்க பின்பற்றோம், அதுங்க இளமையிலே நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்க வாய்ப்புகள் கிடைக்கும், அந்த வாய்ப்புகள் அதனுடைய வாழ்க்கைக்கு பயன் தரும் அப்படின்னு சொல்லின்னு இருக்கிறேன். அதனால் நீங்கள் எல்லாரும் முதல்ல சீரான முறையில் பயணம் பண்ணிங்கன்னா உங்களுடைய சந்ததிகள் அதே வழியில் பயணம் பண்ணோம், அதுக்கு நீங்கள் ஆயத்தம் ஆகிடணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் தேடல் இருக்குது, தேடி 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 அலைஞ்சி அவன் கடைசியில் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு விழுந்து போயிடுறான். அந்த விழுந்ததுக்கு பேர் தான் புணம்னு சொல்கிறோம். ஆனால் அந்த விழத்துக்கு முன்னே இந்த பாழா போன மனத்தினுடைய ஆசை இருக்குதே, அது அளவுக்குள்ளே நிற்கவே இல்லை. நின்னால் மனிதன் அமைதியாக வாழ்வான், அளவற்று போகும்போது அவன் அமைதியை இழந்துடுறான்.
அந்த அமை அளவோடு வாழ கற்றுக்கினீங்கன்னா அமைதியான வாழ்க்கை வாழலாம், நிம்மதியாக தூங்கலாம். கோடி கோடியாக பணம் வச்சுக்கிறான், ராத்திரியில் தூக்கம் வரலன்றான், அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கே இல்லைன்றான், அவன் நிம்மதியாக தூங்குறான். காரணம் என்ன? சிந்தனைன்ற ஒரு எண்ணம் அவன் ராவும் பகலும் வாட்டிக்கினே இருக்கும். அந்த வாட்டல் வந்து அவனுக்கு தூக்கமே வராதாயிடும். இவனுக்கு சிந்தனையே இல்லாதால இவன் நிம்மதியாக தூங்குறான். அப்போது அளவு மீறி மூளைக்கு வேலை கொடுக்கவும் கூடாது, வேலை மூளைக்கு வேலை கொடுக்காமையும் இருக்கக்கூடாது. கொடுக்காமல் இருந்தாலும் அது கெட்டு போயிடும், அளவு மீறி கொடுத்தாம மண்டலாக போயிடும். அதனால் நல்ல வழியை பின்பற்றுங்க, நல்லதை செய்யுங்க, தர்மத்தை செய்யுங்க, உங்கள் பாவங்களை அழிச்சிக்குங்க, புண்ணிய பாதையில் பயணம் பண்ணுங்க. இதுவே உங்களுக்கு நான் சொல்கிற அறிவுரையாக இருக்கும். சொல்லுங்கப்பா, உட்காருங்கம்மா, உட்காருங்க. ஆசீர்வாதம்லாம் அப்புறம் பண்ண, ஒரு மணிக்கு தான் சொல்லுங்கள். சரிம்மா, ஒரு கேள்வி சொன்னேன். சொல்லுங்க. ஆசைம்மா, ஆசை ஆசையால் தான் பாவமே பண்ணுறான். இப்போ ஒரு கோழி இருக்குது, உங்கள் வீட்டில் ஒரு 10 கோழி வளர்க்குறீங்க இல்லையா, அது உங்கள் எதிர் தான் நடமாடுது, நீங்கள் தான் அதை வளர்த்திங்க, நீங்கள் தான் அதுக்கு உணவு கொடுத்தீங்க. ஆனால் உங்கள் நாக்கு ஆசைக்கோசம் ஆடி மாதம் வந்ததுன்னா அதை பிடிச்சி அறுத்துருக்கிறீங்க. ஆனால் அது துடிக்குது, ஆனால் அதை பார்த்து ரசிக்கிறீங்க. ஆனால் உங்கள் குழந்தைக்கு கொஞ்சோண்டு கல் இடிச்சிக்கிதுன்னா ஓன்னு அழுவுறீங்க. என்ன காரணம்? ஆசை காரணம். துன்பமே ஆசையால் விளையிறது தான், பாவமே ஆசையால் வர்றது தான். ஆ, சொல்லுமா. கேள்விப்பட்டிருக்கோம். சரி, அந்த ஸ்ரீராமஜெயம் கூட பரிதாபன்ற ஒரு சொல்லு வந்தா உங்க ஆன்மீகத்துல அந்த சொல்லுக்கு ஏதாவது அர்த்தம்? ஒரு அர்த்தமும் கிடையாதுமா, அர்த்தமே உன் மனசு தான். மனசுதான். இப்ப நீ ராமஜெயம் சொன்னா அதுக்கு அர்த்தங்குது, உன்னொருத்தன் சிவஜெயம் சொல்றான் அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றது? எது ஒன்னா சேர்த்துக்கோ, இதெல்லாம் மன சம்பந்தப்பட்டது. மனசை தாண்டி எதுவுமே கிடையாது. அது இப்ப சொல்லிடக்கூடாது, அவரு பிறக்கும் போது சொல்லியிருக்கணும், எனக்கு மனசு சரியில்லை, இப்ப மனசு சரியாகுது, நான் சரிப்படுத்துக்கிறேன்ட்டு. எல்லா ஆட்டமும் ஆடி ஆடிங்க ஒண்ணுமே பண்ண முடியாத காலத்துல மனசு சரியில்லைன்னா அவர் போக வேண்டியதுதான். சரி, சுதாரிச்சவன் இந்த உலகத்துல யாரும் கிடையாது மகானை தவிர. அவர் நினைச்சுப்பாரு, 1000 நினைச்சுப்பாரு. அவரு மகானை தவிர யாருமே சுதாரிக்க முடியாது. உங்க பிள்ளைங்களை வளர்க்குறீங்க, சுதாரிச்சிக்குன்னு தான் வளர்க்குறீங்க. நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும், நமக்கு நம்ம இப்போ நமக்கு பிள்ளைங்க வந்து குழந்தை, நாளைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம குழந்தையாக போறோம்னா வளர்க்குறோம். சுதாரிச்சிக்குன்னு வளர்க்குறீங்க, நல்லா படிக்க வைக்கிறீங்க, நல்ல புத்தி மாதிரி சொல்கிறீங்க, கடைசியில் அது கல்யாணம் பண்ணோன்னு உங்களை விட்டுட்டு போடுது, எங்கே சுதாரிச்சின்னு போச்சு? இது முன்ன பின்னெல்லாம் கிடையாது, நீ நினைக்கிற நினைப்பு தான் முக்கியம். ஒரு சொல்லுக்கும் பயன் கிடையாது. கடவுள் என்றது நீ தான், கடவுள்னு ஒன்று வெளியவே கிடையாது. ஆன்மாவா? நீ யோசித்து பாருமா, அப்பதான் தெரியும். ஏன்னா நீ கனவு காண்றத இன்னொருத்தரால சொல்ல முடியாது, நீ தான் சொல்லணும். நீ கனவு காண்றத அதான், நீ கனவுன்னா என்ன அர்த்தம்? கனவுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? கனவுன்னா என்ன அர்த்தம் அதுக்கு? ஆழ்ந்த தூக்கம் இருக்கட்டும், மூச்சுங்கிற தூக்கம் இருக்கட்டும், கனவுன்னா அதுக்கு பேர் என்ன? கனவுனா நிகழ்ச்சிகள் தாமா, கனவுன்னா அதுக்கு பேர் என்ன? புரியலையா? புரியும் போது புரியும். உக்கார். கனவுனாவே கற்பனைன்னு அர்த்தம், பொய்யின்னு அர்த்தம். கனவுல வந்து நிஜத்துல வருதா? அதான், நீ நினைப்பு தான் அதுக்கு தான், அதுக்கு தான் சொன்ன, நினைப்பு தான் காரணம்னு. ஆமாம், அதுவாக நடக்கும் அது. ஆமாம், அது சிலது நடக்கும், சிலது நடக்காது போவோம். இது நடந்ததால் ஆஹா நான் சொல்கிறதெல்லாம் நடக்குதுன்னு பெருசாக்கிக்கும் கூடாது, நடக்கலையேன்னு தோண்டு போய் உட்காந்துருவோம் கூடாது. உட்கார், சொல்லுப்பா.